தங்கச்சிறுகள் சேனலின் அன்பு வாழ்த்துக்கள். நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, உங்களோட டெக்னிக் ஸ்கில்ஸ் நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறீங்க, உங்களோட அவார்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் காமிக்கிறீங்க, ஃபைனலாக ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் நீங்கள் நீட்டுறீங்க, அதை பார்த்தோன்னே இன்டர்வியூ உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாரு, எப்படி இருக்கும்? நமக்கு யாருங்க ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் கொடுப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கொடுப்பாங்க. அதாவது லிங்க்டின்ல கோல்டன் எக் ஃபீச்சரான ஆஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ரெக்கமெண்டேஷன்ஸ் வாங்குறது, அந்த ரெக்கமெண்டேஷன் வாங்குறதுக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன, அது எப்படி நம்ம சால்வ் பண்ணி ஈஸியாக ரெக்கமெண்டேஷன்ஸ் வாங்கணும். ஸோ இந்த ஆஸ் ரெக்கமெண்டேஷன் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க போது, நம்மளுடைய கெரியர் பிரேக்கும் கெரியர் அட்வான்ஸ்மெண்ட் எப்படி பயனுள்ளதாக இருக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம தங்கச்சல் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாப் சர்ச்சிங் ஐடியாஸ், ரெஸ்யூம் ரைட்டிங் டிப்ஸ், இன்டர்வியூ ஹேக்ஸ் அண்ட் டிப்ஸ், அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல் ஹேபிட்ஸ் ஃபார் கெரியர் டெவலப்மெண்ட், ஒர்க் பிளேஸ் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ராஸ், தமிழ் மோட்டிவேஷனல் வீடியோஸ் அப்படிங்கிற எக்கச்சக்கமான கேட்டகரியில் எக்கச்சக்கமான வீடியோஸை போட்டிருக்கோம். ஒரு வீடியோ லைப்ரரியே செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கும் பர்சனல் க்ரோத்துக்குமாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்க, இந்த லிங்க்டின் சீரீஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிங்க்டினில் நீங்கள் எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும், லிங்க்டினில் எப்படி நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும், எதுக்கு லிங்க்டினில் ஒரு ஆர்டிக்கல் எழுதணும், ஒரு ஆர்டிக்கலை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட வீடியோஸை லிங்க்டின் சீரீஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். சரிங்க, இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ரெக்கமெண்டேஷன்ஸ், அதாவது லிங்க்டினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபைல் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா அவங்க ப்ரொஃபைல் சம்மரி, அவங்கள ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு கீழே ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். அதை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியல் லிங்க்டின் ப்ரொஃபைலில் ஒரு 4-5 ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை பார்த்த உடனே அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மீறி அந்த ரெக்கமெண்டேஷன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொஃபைலே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு வேல்யூபுளாக க்ரியேட் பண்ணும். அதாவது இவர் நல்லா ஒர்க் பண்ணுவார், நல்லா ப்ரொடக்டிவிட்டி இருக்குது, டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணுவார், இல்லை இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸும் நிறைய பண்ணியிருக்காரு, ஒரு ஆர்கனைசேஷன் க்ரோத்துக்கு நிறைய வேல்யூபுளான கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா அந்த லிங்க்டின் ப்ரொஃபைலுக்கு அவருடைய ஒர்க்கு, அவருடைய குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் மீறி அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் அந்த லிங்க்டின் ப்ரொஃபைல தூக்கி நிறுத்திட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன் நம்ம எப்படி வாங்கணும் அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிளானை நீங்க வந்து டெவலப் பண்ணணும். அதாவது நீங்க வந்து ஒரு 2 ஆர்கனைசேஷனோ இல்லை 3 ஆர்கனைசேஷனோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் கூட நீங்க ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ உங்களோட ப்ரீவியஸ் ஆர்கனைசேஷன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள நீங்க வந்து லிஸ்ட் பண்ணணும். அதாவது எக்ஸிக்யூட்டிவ், சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், மேனேஜர், சீனியர் மேனேஜர் அப்படின்ட்டு, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மிட் லெவல் கரியர் க்ரோத் உள்ளவங்களுக்கு மட்டும் ரெலவெண்ட்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு டாப் லெவலில் ஒரு சீனியர் ரோல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வைஸ் பிரசிடென்ட், மேனேஜிங் டைரக்டர், சிஇஓ, ஸோ அந்த மாதிரியான ஒரு கேண்டிடேட்ஸ் நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது நீங்கள் லிஸ்ட் பண்ணுறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஒர்க்கை உங்கள் பக்கத்துலேருந்து அவங்க விட்னஸ் பண்ணியிருக்கணும். அதாவது உங்கள் கொலீக்ஸாக இருக்கலாம், உங்களுடைய மேனேஜர்ஸாக இருக்கலாம், சீனியர் மேனேஜர், டெப்டி மேனேஜர், உங்களோட ரிப்போர்ட்டிங் லைன் மேனேஜர். ஸோ இந்த மாதிரியான அந்த கேண்டிடேட்ஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் லிஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்கோர் என்னன்னு நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ப்ரீவியஸ் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, நீங்களும் எக்ஸிக்யூட்டிவாக இருந்திருக்கீங்க, உங்கள் கொலிகும் எக்ஸிக்யூட்டிவாக இருந்திருக்காரு, உங்கள் கொலிக் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் எழுதுனா அது எந்த அளவுக்கு உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ உங்கள் கொலிகோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவர் ஆர்கனைசேஷனில் எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஸோ இந்த மாதிரி பல பேரமீட்டர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ப்ரீவியஸ் ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணால் உங்களுடைய மேனேஜரோ, சீனியர் மேனேஜர், டெப்டி மேனேஜரோ உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் எழுதுனா அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும், அதுதான் இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்கோர். அதாவது உங்கள் சீனியர் மேனேஜரோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அவரோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவரோட டெக்னிக் எக்ஸ்பர்டைஸ் என்ன, அதுக்கப்புறம் அந்த ஆர்கனைசேஷன் எப்படிப்பட்ட ஆர்கனைசேஷன், அவரோட பிராண்ட் வேல்யூ என்ன, அந்த ஆர்கனைசேஷனில் அவருடைய பொசிஷன் என்ன, எப்படின்ட்டு பல விதமான பேரமீட்டர்ஸை பார்த்து தான் இந்த இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்கோர் வந்து தீர்மானிக்கப்படும். அதாவது நீங்களும் நானும் வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்கோர் தீர்மானிக்க முடியாது. ஒரு ஹையரிங் மேனேஜரோ ஒரு ரெக்ரூட்மெண்ட் கன்சல்ட் உள்ளவங்க வந்து அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை பார்க்கும்போது அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்த நபர் யாருன்னு அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்கோரில் அதிகமாக உள்ளவங்க அப்படின்னா அந்த நபர் அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஹைலி வேல்யூடாக அவங்க எடுப்பாங்க.
ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த பிளானை நீங்கள் டெவலப் பண்ணணும். அதாவது நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ், சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், மேனேஜர், சீனியர் மேனேஜர் அப்படின்ட்டு வித்தியாசமான கேட்டகரியில் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்க அந்த நம்பரை நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். ரெண்டாவது, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்கோர் என்னன்னு பார்க்கணும். ஸோ யாருக்கு அதிகமான இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்கோர் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வாங்கணும். ஓகேவா? சரிங்க, லிங்க்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அதில் எந்த நபர் நீங்கள் இந்த ரெக்கமெண்டேஷன் கேட்குறீங்களோ அவங்க நேமை நீங்கள் டைப் பண்ணினாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் மேனேஜருக்கும் சீனியர் மேனேஜருக்கும் அவங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் போயிடும். இந்த மாதிரியான உங்களுடைய ப்ரீவியஸில் ஒர்க் பண்ணவங்க அந்த நபர் வந்து உங்களை ரெக்கமெண்டேஷன் கேட்குறாரு, நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும். இல்லை சம்டைம்ஸ் மேபி லேட்டர் அந்த மாதிரி அவங்க ஸ்னூஸ் பண்ணி வைக்கலாம். இல்லை 90% பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு நமக்கு வந்து இவனுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கணும், எந்தளவுக்கு அவன் யூஸ் ஆக போகுது, நம்மளே இவ்வளோ ஒர்க்கில் பிஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 90% அவங்களை இக்னோர் பண்ணலாம், இல்லை நெக்லெக்ட் கூட பண்ணலாம். இதுதான் மிகப்பெரிய ஒரு சேலஞ்சர். இதுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்குங்க, ரொம்ப சிம்பிள். அதாவது லிங்க்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்மெயில் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதாவது நீங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மெயில் பண்ணலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஒரு பர்சனல் மெயில் ஐடி அவரோட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பர்சனல் மெயில் ஐடியில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணலாம். அதாவது உங்கள் கூட நான் வந்து ப்ரீவியஸ் வருஷத்தில் ஒர்க் பண்ணேன், இந்த பர்டிகுலர் ஒர்க், இந்த பர்டிகுலர் அசைன்மெண்ட்டில், இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாகவும் நான் டெக்னிக்கலாகவும் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த விஷயங்கள் எனக்கு வந்து கெரியர் க்ரோத்தை நிறைய கொடுத்துருக்கு. இன்ஃபேக்ட் என்னோடய எக்ஸிஸ்டிங் ஆர்கனைசேஷன், அதாவது நியூ ஆர்கனைசேஷனில் உங்ககிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் நான் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், எனக்கு பெட்டர் ரிசல்ட் எனக்கு கிடச்சிட்ருக்குது. ஸோ ஐ வுட் ரியலி அப்ரிஷியேட் யூ இஃப் யூ குட் ரெக்கமெண்ட் மீ இன் லிங்க்டின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருடைய ஒர்க்கை, அவரோட வேல்யூ அடிஷன் நீங்கள் அக்னாலேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவர் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க, நல்ல ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜியும் கூட. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வேல்யூ அடிஷனை உங்கள் ப்ரொஃபைலுக்கு க்ரியேட் பண்ணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, ஒன்ஸ் அவங்க ரெக்கமெண்டேஷன் வந்துருச்சு அப்படின்னா இமிடியேட்டாக அது அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொஃபைலில் அவங்க வந்து ஆட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதில்ல. கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்காக கஷ்டப்பட்டு அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களை பற்றி, உங்களை அப்ரிஷியேட் பண்ணி, இல்லை உங்களுடைய அந்த ஒர்க் அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி அவர் வந்து சீரியஸாக நல்ல ஒரு ரெக்கமெண்டேஷன் எழுதியிருப்பார். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா தேங்க்ஸ் நோட் வந்து கொடுக்கணும். அதாவது நீங்கள் இந்தளவுக்கு உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ரெக்கமெண்டேஷன் எழுதுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு நீங்கள் ஒரு தேங்க்ஸ் நோட் கொடுத்தீங்க அப்படின்னா அவரும் அவர் அக்னாலேஜ் பண்ணுவாருங்க. இதில் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, என்னோட ப்ரீவியஸ் ஆர்கனைசேஷனில் உள்ள மேனேஜருக்கோ இல்லை அவர் பாஸ் கூட நான் எப்படி ரெக்கமெண்டேஷன்ஸ் வாங்குறது, நம்ம டேர்ம்ஸ் கண்டிஷன்லாம் சரியில்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ப்ரோ, இந்த சூடு சொரணை இதெல்லாம் ஓரம் எடுத்து வச்சுட்டு கெரியரில் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா இதெல்லாம் பார்க்காம நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ப்ரீவியஸ் உங்களோட பாஸுக்கோ இல்லை லைன் மேனேஜருக்கோ நீங்கள் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கேளுங்க. அதுக்காக தான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கோம், நீங்கள் ரெசிக்னேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸில் வந்து நீங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து லாங் ரன்னில் நல்ல விதமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணுங்க. சரிங்க, இன்றைக்கான வீடியோவில் உங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸ் எப்படி வாங்கணும், ரெக்கமெண்டேஷன் ஃபீச்சர்ஸ்னால் என்ன, எப்படி ஈஸியாக ரெக்கமெண்டேஷன்ஸ் வாங்கணும், ரெக்கமெண்டேஷன் வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து கவனத்தில் இருக்கணும், ரெக்கமெண்டேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா எப்படி நம்ம அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம வந்து விஷயங்களை பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கிரியேட் டெவலப்மெண்ட் சம்மந்தமான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம தங்கச்சிகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.